ஷெட்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமா நம்ம ஷெட் கொடுத்ததுனால எப்படி 1 to 5 சென்டிமீட்டர், அதாவது 1 to 5 சென்டிமீட்டர் குள்ளாரையே நீங்க வந்து எர்த்வார்ம்ஸ் பாக்கலாம். நம்ம ஷெட் கொடுத்ததுனால, அதாவது ஷெட்டை எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, சார் வந்து குப்பை கூட அசோஸ்பைரல்லம் பாஸ்போபாக்டீரியா தென் ட்ரைகோடோமா விரிடி கலந்து அது கூட ஷெட்டை வந்து 20 டேஸ் வச்சிருந்தாங்க. 20 டேஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்கு 300 கிராம் அப்படிங்கிற விதத்துல எல்லாம் கொடுத்தாங்க. சோ அதோட பயனா இன்னைக்கு நீங்க பாக்கலாம் இங்க எவ்வளவு பெரிய எர்த்வார்ம் வந்து 1 to 5 சென்டிமீட்டர்லே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயல் ஃபுல்லாவே இந்த மாதிரி எர்த்வார்ம்ஸ் தான் இருக்கு. சார் வந்து இந்த ஷெட்டை இந்த மாதிரி குப்பையில கலந்து போட்டதுனால மிகப்பெரிய பலன் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன் ஃபியூச்சர்ல நம்மளும் எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் குப்பை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரையரா 15 டேஸ் முன்னாடி நம்ம ஷெட் கொடுக்கறதுனால இங்க நீங்களே கண் கூட பாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல 2 types ஆஃப் ஸ்பீஷிஸ் இம்பார்ட்டன்டா இருக்கு, அதாவது ஐசினியா ஃபோயிட்டிடா யூட்ரலஸ் யூஜினியன்னு சொல்லுவாங்க. சரோட ஃபீல்டுல ரெண்டுமே இருக்கு, ஒன்னு வந்து ஐசினியா ஃபோயிட்டிடா, இது வந்து யூட்ரலஸ் யூஜினியன்னு சொல்றது. இது ரெண்டுமே ஒரேஷியஸ் ஈட்டர். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, தான் சாப்பிடுற சாப்பாட ஒரு 2 மடங்கு அதிகமா வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதோட டெவலப்பிங் கெபாசிட்டி, அதாவது இந்த மண்புழுவோட பெருக்கம் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்மளோட தமிழ்நாடோட சாயில் வந்து பயங்கர ஃபர்டிலா இருக்கு. அதை தாண்டி இது நம்ம ஷெட் கொடுத்ததுனால அதிகமான பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது தேவைப்படுற நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா பெருக்கிறதுனால நம்மளோட மண் வளம் வந்து பெருகுது. அதுல முக்கியமா நம்ம எர்த்வார்ம்ஸ், அதாவது எய்சினியா ஃபோயிட்டிடாவும் யூட்ரலஸ் யூஜினியாவும் அதிகமா செரோட ஃபீல்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். இங்க